அனைத்துரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் மேல தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னு இயக்குனர் பேரரசு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பேசியிருக்காரு. கடந்த காலங்களில் விஜயை வச்சு ரொம்பவே சிறப்பான திருப்பாச்சி, சிவகாசி இது போன்ற படங்களை எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் பேரரசு தற்போது அரசியல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல எஸ்சி எஸ்டி வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது இயக்குனர் பேரரசு பாத்தீங்கன்னா சீமான் மேல எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னும், இது முழுக்க முழுக்க அவர் மேல இருக்கக்கூடிய வன்மத்தினால நடந்த செயல் தான் அப்படின்னு சில விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு. நேற்று தினமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவாக வெளியிட்டிருந்தோம். இதனையடுத்து இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பல விமர்சனங்களும் வந்திருந்துச்சு. அவங்களுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நாங்கள் அதிரடியாக நினைத்திருக்கோம். பாருங்க, ரெண்டு மூணு நாதாரிவர் நாதாரி கட் பண்ணாங்க. நான் கேட்டேன் சார்ல, சார் திருப்பாச்சி யூஸ் பண்ணியிருந்தேன், அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்ல. இப்போ அதே வார்த்தை தானே சார் சிவகாசியில் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க அந்த திருப்பாச்சியை பார்த்துட்டு சில லெட்டு போட்டுதாங்களாம் சென்சாருக்கு. இந்த நாதாரிங்கிறது ஒரு ஜாதி பெயர், அது ஆந்திராவில் வந்து அது ஒரு ஒரு ஜாதி, இங்கே தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நாதாரிங்கிறது ஒரு ஜாதி பெயர், அதை யாரும் குறிப்பு லெட்டு போட்டு தான் போகிறோம். அதுலேருந்து நாதாரின்னு வந்தால் சென்சாரில் கட் பண்ணுங்கிறது ஒரு ரூல்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நாதாரிங்கிறது எனக்கு சிவாசி சென்சார் அப்போ தான் எனக்கு ஜாதியும் தெரியுது. சண்டாளங்கிறது கலைஞர் பாட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை திருப்பி பாடும்போது தான் தெரியுது. இது வந்து சீமான் சார் வந்து சண்டாளங்க ஒரு ஜாதி அப்படி அவர் வந்து தெரிஞ்சுலாம் பாடலை பாடின பாட்டை நான் பாடுறேன் அதுலேருந்து தப்புன்ட்டுருக்காரு. இதை பெருசாக போய் கேஸ் யூஸ்னு போகிறதுலாம் இது வந்து அரசியல் பழிவங்கள் தான்.